ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாமலைக்கம் வெல்கம் டு ஃபை ரோஸ் உலகம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு நம்ம சேனலில் நான் வந்து பருப்பு பருப்பு ரசம் வைக்க போகிறேன் அது எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு எனக்கு வந்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நல்லா சூப்பராக டேஸ்டியாக வந்திருக்கு பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு பாருங்கள் பருப்பு ரசமம் இது மழைக்காலங்கள்லாம் நல்லா சுட சுட சாப்பிட்டா நல்லா டேஸ்டியாக இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ நான் அதுக்கு வந்து நான் கால் கப்பு பருப்பு எடுத்து வச்சுருக்கேன் ஒரு கைப்பிடி அளவு புளியும் ஊற வச்சு வச்சுருக்கேன் பருப்பு இப்போ தண்ணியில் வேக வச்சுக்கலாம் குக்கரில் அதை ஒரு எட்டு பல்லு பூண்டு போட்டு அது கூடவே கொஞ்சம் ஒரு பாதி வெங்காயம் அதையும் கட் பண்ணி போட்டுக்கிறேன் சின்ன வெங்காயம் இருந்தால் நீங்கள் அது சேர்த்துக்கலாம் அது கூடயே ஒரு அரை ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேன் மி மிளகுத்தூள் ஒரு கால் டீஸ்பூன் போட்டுக்கிறேன் ஜீரகத்தூள் ஒரு கால் டீஸ்பூன் போட்டுக்கிறேன் தேவையான அளவு தண்ணி ஊற்றி நம்ம இல்லை ஒன்று இல்லை ரெண்டு விசில் நம்ம விட்டுக்கலாம் இப்போ அந்த மசாலா அரைக்க நான் ஒரு நாளைக்கு இத்து தேங்காய் எடுத்து வச்சுருக்கேன் ரெண்டு வரமிளகாய் மஞ்சத்தூள் அரை ஸ்பூன்னு பூண்டு ஒரு பத்து பல் ஜீரகம் ஒரு அரை ஸ்பூனு மிளகு ஒரு அரை ஸ்பூன்னு எடுத்து வச்சுருக்கேன் எல்லாத்தையும் போட்டு நம்ம மிக்ஸியில் அரைச்சிக்கலாம் இப்போ இந்த புளிக்கரைச்சலில் நான் ஒரு தக்காளி நல்லா பழுத்த தக்காளியை எடுத்து வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கிட்டு நல்லா கரைச்சி விட்டுக்கலாம் இப்போ நம்ம மிக்ஸியில் அரைச்சோம்லையே அந்த வெழுதியும் அது கூடவே நம்ம புளிக்கரைச்சலில் சேர்த்துக்குவோம் எந்தளவுக்கு அளவுக்கு உங்களுக்கு தண்ணி தேவையோ அந்தளவுக்கு சேர்த்துக்கோங்க உப்பு அது கூட நீங்கள் சேர்த்துக்கோங்க நல்லா கலக்கி வச்சுக்கலாம் இப்போ வந்து நம்ம பருப்பு ரெடி ஆகிடுச்சான்னு பார்க்கலாம் பாருங்கள் நம்மளுக்கு பருப்பு நல்லா ரெடி இதை அப்போ நம்ம மசிச்சு விட்டுக்கலாம் அப்புறமே அப்படியே நம்ம மசிச்சு விட்டுட்டால் நல்லா நம்மளுக்கு இதாகிடும் மசிஞ்சிடும் பாருங்கள் இந்த அளவுக்கு மசிஞ்சி ஆகிடுச்சு இப்போ நம்ம அந்த புளிக்கரைச்சலில் கொஞ்சோண்டு பருப்பை அதில் நம்ம சேர்த்து கலக்கி விட்டுக்கலாம் உங்களுக்கு எந்த அளவுக்கு காரம் புளிப்பு உப்பு தேவையோ அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கங்க நான் ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஊற்றிருக்கேன் அதில் வெங்காயம் சேர்த்துருக்கேன் கருவேப்பில் சேர்த்துருக்கேன் கறி வடகன்னு சொல்லுவாங்கள்ல அதையும் சேர்த்துருக்கேன் இப்போ நல்லா அதை தாளித்து விட்டுக்கிட்டு அது தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம் இப்போ ரசத்துக்கு நான் வெங்காயம் பூண்டு தட்டி வச்சுருக்கேன் ஒரு பத்து பல் பூண்டு அது கறிவடகம் கருவேப்பிலை எல்லாத்தையும் சேர்த்து தாளித்து விட்டுக்கிறேன் கொஞ்சம் அந்த ரசத்துக்கு தேவையான பெருங்காயம் தூளும் சேர்த்துக்கிட்டேன் நல்லா தாளித்து மனம் வந்த பிறகு நான் வந்து அந்த புளிக்கரைச்சலை அது கூட சேர்த்து ஊற்றிட்டேன் பாருங்கள் சூப்பராக நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு நான் பச்சை மிளகாய் ரெண்டு பச்சை பச்சை மிளகாய் கீரி போட்டிருக்கேன் பருப்பு பாருங்கள் நம்மளுக்கு நல்லா மசிஞ்சிடுச்சு அந்த பூண்டெல்லாம் நல்லா நம்ம மசிய மசிகிற அளவுக்கு நல்லா நம்ம இது பண்ணிக்கணும் மேஷ் பண்ணிக்கினு இப்போ நம்ம தாளித்து அதை எடுத்து வச்சோம் இல்லையா அதையும் நம்ம வந்து இப்போ அதை கூட சேர்த்துக்கலாம் அதுக்கு தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கலாம் சின்ன வெங்காயம் இருந்தால் நீங்கள் அதை சேர்த்து இந்த பருப்போடு சேர்த்து வேக வச்சுக்கலாம் அது நல்லா டேஸ்டியாக இருக்கும் ரசம் நம்மளுக்கு நுறச்சிக்கிட்டு கொதிச்சு வந்துருச்சு இப்போ உப்பு காரம் எல்லாம் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் புளிப்பு உப்பு காரம் எடுத்துக்கோங்க பருப்பு நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு அதை கூடவே நான் அந்த ரசத்தை ஒரு ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் போல் ஊற்றிக்கிறேன் அப்போ தான் நம்ம பருப்பு ரசம்னு சொல்லுவோம்ல நல்லா டேஸ்டியாக சூப்பராக இருக்கும் அதை லைட்டாக நம்ம அடுப்பில் வச்சு கொதிக்க விட்டுக்கலாம் இப்போ ரசமும் நம்மளுக்கு நல்லா கொதிச்சிடுச்சு அது கூடவே கொஞ்சம் மல்லிக்கிடையே சேர்த்தாச்சு பாருங்கள் இப்போ நம்ம சூப்பரான பருப்பு ரசம் ரெடி ஆகிடுச்சு நல்லா டேஸ்டியாக சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் கொடுங்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாருங்க எவ்வளோ சூப்பராக டேஸ்ட்டியாக நல்லா மனமாக இருக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோவும் சந்திப்பேன் ஓகே பாய்